Take my hands and let them move at the impulse of thy love. ப்ரீஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் வீடியோஸ் வந்து வீடியோ சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்ப்போம்னா ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான், ஒரு நார்மலான ஒரு வாய்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் பார்க்க போகிறோம். என்ன வாய்ஸ்னாலும் இருக்கலாம், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், நீங்கள் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒய்எம் மூலமாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். யமஹா எக்ஸ்பான்ஷன் மேனேஜர் அதை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் எப்படி வந்து வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு, சரிங்களா? ஸோ வரக்கூடிய வீக்ஸ்லேருந்து கொஞ்சம் வந்து சாங்ஸு பழையபடி நம்ம சாங்கோட கார்ட்ஸ் ரிலீஸ் அதை பற்றி கொஞ்சம் போட்ட ட்ரை பண்ணுறேன். அதுதான் வரும், சரிங்களா? ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 weeks இந்த டியூட்டோரியல்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன் டக்கடிக்க டைமில். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த அந்த சாங்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் வைஸ் வரும், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் கம்ப்யூட்டர் சைடு காமிக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அதை கீபோர்டில் போட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான ஒரு வேவ் சாம்பிளை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு உங்கள் பர்டிகுலர் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லிங்க் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், .N27 சம்திங் அந்த ஃபார்மெட்டில் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோ வந்து வேணும், சரிங்களா? எந்த அது செட்டிங்ஸில் மெனுவில் போய் பார்த்தாலே உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்பான்ஷன்ற டேப்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும். இந்த SX சீரீஸ்லாம் எஸ் சீரீஸ்லாம் சம்பேர் அந்த இதில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பென்ட்ரைவில் காப் பண்ணி உங்கள் சிஸ்டமில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒய்எம் யமஹா எக்ஸ்பான்ஷன் மேனேஜர், இது வந்து உங்களுக்கு தேவை. ஸோ இது ரெண்டு மட்டும் தான். ஃபஸ்ட் நம்ம ப்ரௌசருக்குள்ளே போகலாம். ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட் நான் சாம்பிள் சவுண்ட் வந்து ஒன்று வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ சவுண்ட்ஸ்னு ஆல்ரெடி வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, நிறைய ஃப்ரீயாக கிடைக்கிற இதெல்லாம் இருக்குது. சவுண்ட் இந்த ஃப்ரீ சவுண்டுன்றது பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் சாம்பிள்ஸ்லாம் இது வந்து கிடைக்கும் நிறைய, சரிங்களா? இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது கூட யூஸ் பண்ணலாம். இது நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இதில் நான் ஒரு கிட்டார் எடுத்துக்கிறேன், சும்மா பிளாங்காக ஒன்று போடுறேன். ஒரு சாம்பிள் கிட்டாரில் வந்து ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டார் சேவ் அது டி என்ன கீழே உங்களுக்கு வேணும்ன்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் கிட்டார் டின்னு எடுத்துக்கேன்னா இப்போ D3 இந்த மாதிரி நிறைய வேவ் ஃபார்மெட்லாம் வந்திருக்கு, சரிங்களா? இப்போ கிட்டார் டி கார்டுன்ற கார்டு வேணால் நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் அந்த ஒரு நோட்டு மட்டும் தான் உனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்க, நீங்கள் ஸோ இது ஒரு பைப் மாதிரி ஒரு சவுண்டு வருது, கிட்டார் கூட கலந்து வருது. இது இருக்கிற ஆக்டேவ் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, D3rd ஆக்டேவோட D. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் வேணாம். இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, மிக்ஸ் இதெல்லாம் இது வந்து நீங்கள் எடுக்கணும்னா கட் பண்ணி எடுக்கணும். இது நிறைய லேயரிங் இருக்குது, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து க்ளீனான ஒரு வாய்ஸ் வந்து அதுலேருந்து கிடைக்காது. ஸோ இப்போ இது பாருங்கள், D#3 ஓகே, இது கொஞ்சம் என்ன நம்மளுக்கு வந்து சூட்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. இது நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா கரெக்டாக வந்து ஒரு ஃபேடிங் கிடைக்குது. ரொம்ப ஷார்ப்பாக நிற்காமல் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போய் தான் டீகே ஆகுது. ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளிக் பண்ணி இங்கே சைடில் உங்களுக்கு டவுன்லோடு இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லாகின் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா சைன் அப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃப்ரீ தான் எல்லாமே, அப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ளாக்ல இருக்குது, இதை நீங்கள் அப்புறம் ஃப்ளாக் உங்களுக்கு இது ஃப்ளாக் ஃபார்மேட்டில் இருக்கிறனால இல்லை மோஸ்ட்லி எல்லாமே வேவ் இருக்கும், சிலது வந்து ஒன்று ரெண்டு ஃப்ளாக்ல இருக்கும். இதை நீங்கள் என்ன சிம்பிளாக நெட்டில் நீங்கள் போட்டாலே வரும், ஃப்ளாக் டு வேவ் ஃபார்மேட் கன்வெர்ட்டர் எதுவும் ஒன்று போட்டிங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக எது வருதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைன்லேயே என்ன பண்ணிக்கோங்க, கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்காக வந்து பே பண்ணி எதையும் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணதை வந்து இந்த டவுன்லோட்ஸில் போய் இங்கே நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் டவுன்லோட்ஸில் போகிறேன் அப்படின்னா கீழே வந்து ஆல்ரெடி சாரி இல்லை ஃப்ளாக்னு ஆல்ரெடி இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நம்ம வேவ் ஃபார்மெட்டில் செட்டிங்ஸ் எதாவது மாற்றினா அது மாதிரி இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, நார்மலாகவே இருக்கிறது இருக்கட்டும். அப்படியே கிளிக் பண்ணி கன்வெர்ட் கொடுத்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ண தேவையில்ல, மோஸ்ட்லி வந்து இதுக்கு எல்லாமே வந்து வேவ் ஃபார்மெட் தான். ஒன்று ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச சாம்பிளாக இருக்குது பட் வந்து ஃப்ளாக்ல இருக்குது அல்ரெடி MP3 இருக்குது அப்படின்னா நீங்கள் வேவில் வந்து போட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேவ் ஃபார்மெட்டு நம்ம டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் நம்ம சாம்பிள் வேவ் ஃபார்மெட் நம்ம எடுத்துகிட்டோம். நெக்ஸ்ட்டு யமஹா எக்ஸ்பான்ஷன் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஃபோ வந்து உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு தெரியலை இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஃபோன் போட்டாலே ஸோ ஒரு ஏதோ ஒரு சேனலில் வந்து கூகுள் டிரைவ்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஃபோ இந்த இதில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அது எல்லாமே வந்து டிரைவில் வந்து போட்டிருக்காங்க. இது ஃபார்வர்ட் பண்ணால் வேண்டாம், இப்போ காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ நான் கீழே உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆல்ரெடி டிரைவ் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் எமகாது வந்து அவங்க ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவையானது இல்லைன்னு எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் இருக்கிறதே லோவஸ்டான ஒன்று வந்து எடுத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பிஎஸ்ஆர்ஏஸ் நான் சொன்ன இன்ஸ்ட்ருமெண்ட் போனால் இப்படி தான் இருக்கும். .N27 உங்களுக்கு இருக்கும். இதே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுனாலே இது இருக்கும். நார்மலாகவே ஃபஸ்ட்டில் இது இருக்கிறத வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்கிட்ட இல்லை, S670. அதனால நான் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணுறேன். மற்றபடி உங்ககிட்ட நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். N27 அப்படின்னு உங்களுக்கு வந்து பிரிஃப் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே போவோம். இது நான் ஓல்டு அன்றைக்கி உங்கள்கிட்ட காமிச்சது அப்படியே இல்லை அப்படியே இருக்குது. சரி ஓகே, இப்போ நார்மலாக இப்படி இருக்குது. ஆல்ரெடி என்கிட்ட இருக்க மிஷின் வந்து நேம் வந்து இங்கே உங்களுக்கு காமிக்குது, PSRSX 600. இப்போ சப்போஸ் நீங்கள் 670 யூஸ் பண்ணுறீங்க. 670 வந்து பார்த்தீங்கன்னா லெகாட்டோ ஃபங்க்ஷன் கிடையாது, போர்ட்டமெண்டோ ஃபங்க்ஷன் மட்டும் தான் இருக்கும். மோனோ பாலின்றது ஓகே, பட் வந்து லெகாட்டோ ஃபங்க்ஷன் வந்து கிடையாது சரிங்களா. ஸோ அதில் இங்கே போய்க்கோங்க. இப்போ என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டு இல்லாத ஒய்ஃபைல நீங்கள் வந்து நார்மலாக வந்து யூஎஸ்பி இது ஒய்ஃபை அடாப்டர் நீங்கள் போட்டால் கூட இதில் வந்து நீங்கள் ஒய்ஃபை மூலமாக கூட என்ன பிடிக்கலாம், ஷேர் பண்ணலாம். சில கீபோர்டில் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதில் இம்போர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஃபோன் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல அந்த N27 அந்த PSRS 7 அதுக்குள்ளது. இப்போ S975 தான் எங்கிட்ட இருக்குது எல்லாமே. நெட்டாக வந்து டவுன்லோட் பண்ணுறது தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எங்கிட்ட கிடையாது, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது அது வந்து உங்களுக்கு டார்கெட்டில் வந்து PSRS 670 வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேக்ஸ் இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அல்லது பேக்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது கூட இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. நான் இதில் புதுசாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு பேக்கில் இங்கே ப்ளஸ்ன்னு பண்ணி க்ரியேட் ட்ரம்க்கு வந்து இன்னொரு ஒரு கண்டென்ட் போடுறேன் நான் இந்த இது தான். க்ரியேட் நார்மல் வாய்ஸ் இதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் ஆர்டிகுலேஷன் வாய்ஸஸ்ஸு, மெகா வாய்ஸஸ்ஸு, ஸ்வீட் வாய்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியாது. அது நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யமஹா வாய்ஸ் தான் சரிங்களா. நீங்கள் சூப்பர் ஆர்டிகுலர் வாய்ஸ்னால் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த எக்ஸாக்டாக அது வந்து செட் ஆகுமா அப்படின்னு வராது. அப்படி செட் ஆனாலும் ஒரு 2 ஆக்டேவ் 3 ஆக்டேவ் வரைக்கும் தான், ஒரு 2 ஆக்டேவ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். மற்றது போக போக ரொம்ப இதுவாகும், நீங்கள் அதுக்கேற்ற செட்டிங்ஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ சூப்பர் ஆர்டிகுலேஷன் வாய்ஸ் வந்து நியர்லி இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நான் சொல்ல முடியும். இதை க்ரியேட் பண்ணுறது நார்மலாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு ஆர்டிகுலேட்டட் வாய்ஸ், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக நீங்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் வந்து அந்த பிச்சு வந்து பெண்ட் ஆகுறது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா. இல்லை நான் க்ரியேட் நார்மல் வாய்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நார்மல் வாய்ஸ் க்ரியேட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காமிக்குது. சமைக்கு செட்டிங் வந்து காமன் அப்படின்னு இதெல்லாம் விட்டுருங்க நார்மலாக நமக்கு. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு ஒரு இது வரும். இதில் வந்து நீங்கள் லேயரிங் பண்ணலாம். ஒரு வாய்ஸ்னால் உங்களுக்கு வந்து அப் டு அவங்களுக்கு 1 to 8 லேயரிங் இருக்குது அந்த வாய்ஸஸ் கீழே லேயர் பண்ணுறது. நம்ம இதில் ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். லேயரில் வந்து அதே தான், இதில் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் கீழே கீழே நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ண போகிறீங்க. இப்போ டியூல் வாய்ஸ் மாதிரி சொல்லலாம் சரிங்களா. இப்போ உண்மையிலே உங்களுக்கு இப்போ எஸ் இப்போ ரொம்ப கம்மியான ஒரு எண்ட் இருக்குது. இப்போ வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு மினிமம் வந்து R1 R2 வந்துடுது, அதனால் பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் இல்லை அப்படின்னா சரிங்களா, R3 ஒரு வாய்ஸ் இருக்கணும், இன்னும் ஒரு வாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் லேயர் பண்ணி அது ஒரே வாய்ஸாகவே போட்டு நீங்கள் வாசிட்டு போயிடலாம் சரிங்களா. சரி இப்போ எலமெண்ட்டு 1 வந்து வேவ் நம்ம வந்து அந்த சாம்பிள் எடுத்தோம்ல அதை வந்து இங்கே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் டவுன்லோட்ஸ்லாம் இருக்குது, அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இதில் சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரர் வந்து உங்களுக்கு வரும், சில வேவ் டேட்டா வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ இது வந்து தவிர்க்க முடியாது தான். இது நிறைய விஷயங்கள் நான் வந்து மாற்றி பார்த்தேன், பிட்ரேட் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ வந்து அது என்ன காரணம்னு தெரில, சில வேவ் டேட்டா வந்து சப்போர்ட் ஆகாது. மோஸ்ட்லி வந்து இந்த கன்வெர்ட் ஆகி போடுறது வந்து சப்போர்ட் ஆகாது சரிங்களா. அதே எரர் தான் நமக்கு இப்போ வந்திருக்கு.
ஸோ ஷார்ட்டாக வந்து இது கொஞ்சம் நான் ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு வே ஃபார்மெட் வந்து நம்மளுக்கு நெட்டில் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே இது ஒரு வே ஃபார்மெட் இருக்குது, இது இன்னும் பண்ணி பார்க்கலாம் சிம்பிள் பார்ப்பா. ஓகே இது எடுத்துக்கிடுச்சு சரிங்களா, இந்த வேவ் வந்து எடுத்துக்கிடுச்சு. ஆனால் என்ன ரீசன் தெரியல, மேபி வந்து இதில் வேணால் பார்க்கலாம் என்னென்னு. இது இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க கீழே, ஃபைல் சைஸு, சாம்பிள் ரேட்டு, பிட்டு டெப்த்து, 16 பிட் மோனோன் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணது என்னதுன்னு பார்க்கணும், ஒரு நிமிஷம் இருங்க. இது நம்ம ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட்டு, இது வந்து 32 பிட் ஸ்டீரியோன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மோனோ வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு ஸ்டீரியோ டைப் வந்து சப்போர்ட் ஆகலை. ஸோ மோனோ அந்த வாய்ஸ் தான் சப்போர்ட் ஆகுது. அது மாதிரி 16 பிட் தான் சப்போர்ட் ஆகுது, 32 பிட் இல்லை. மேபி இந்த பேராமீட்டர்ஸ்னால இதுவாகலாம் இருக்கலாம் சரிங்களா. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்து அது என்னென்னு கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற வந்து ஃபார்மெட் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்குவாங்க சரியா. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணது அந்த சாம்பிளை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாஸ்ட் அப்படி பாருங்கள், இதுதான் நினைக்கிறேன். ஸோ இது என்ன ஆக்டேவ்ன்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது கீபோர்டில் அப்படியே ஆன் பண்ணி அது என்ன ஆக்டேவ் அப்படின்றத பார்க்குறேன் உங்களுக்கு. ஆக்டேவ் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அசைன் பண்ண போகிறோம் அதுதான். சரி இப்போ பார்க்கலாம், அதை அப்படியே ப்ளே பண்ணிட்டு சைட் பை சைடு நீங்கள் கீபோர்டு வாசிச்சு பாருங்கள். இன்னொருட்டி பார்க்கலாம். ஓகே D3 தான் சரிங்களா, D3 இது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நைலான் கிட்டாரா கொஸ்டிக்கான்னு தெரில. ஸோ D3 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன இதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் இதில் என்ன இருக்குது, சீன் இருக்கு. நீங்கள் இன்னொன்று பண்ணலாம், மிடி கேபிள், ஆல்ரெடி மிடி கேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ப்ரிண்டர் கேபிள் மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த கேபிளில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே மிடி இன்புட்டில் டிஜிட்டல் கீபோர்டு நீங்கள் போட்டு என்ன பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஸ்பீக்கர் வழியாக எனக்கு வருது, கீபோர்டிலேருந்து நான் இன்புட் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ பார்க்கலாம், இப்போ நான் இங்கே கீபோர்டில் உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக, ஏன்னா கேமரா நான் யூஸ் பண்ணல, சி அமுத்துறேன். ஆனால் எனக்கு வர சவுண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈக்குள்ள சவுண்டு, டீக்குள்ள சவுண்டு வரும் உங்களுக்கு. இந்த லைட்டாக மைக்ரோஃபோனில் கேட்கும், ரெண்டுத்துக்குள்ள கீ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து டீன்னு C3 நீங்கள் ஒரிஜினல் எடுத்துக்குது நம்ம வந்து, ஆனால் உண்மையிலே அந்த வேவ் ஃபார்மெட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது D3 இருக்குது. ஸோ அதனால் அந்த பார் அப்படியே டீக்கு வந்து மூவ் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் கொடுங்க சேமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஓகே நம்ம வந்து ஒரிஜினல் கீ வந்து இப்போ D3 நம்ம செட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது, மற்றதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணி பாருங்கள். நல்லா வால்யூம் ஏற்றுறது, பேனிங், நோட் ஷிஃப்ட்டு ப்ளஸ் 1, 2, 3 அதாவது நார்மலாக அது நோட் ஷிஃப்ட்ன்றது அந்த கீ தான், டீன்றது ப்ளஸ் 1 பண்ணிங்கன்னா டி ஷார்ப்பு, ஐ அந்த மாதிரி ஏற்றுறது ப்ளஸ். இதில் முக்கியமான காமிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, நிறைய பேராமீட்டர் நீங்கள் வந்து கீபோர்டிலே கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். டச் பேராமீட்டரு சென்ஸ் இதை நீங்கள் கீபோர்டிலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு இதை பற்றி நான் இன்னும் அவ்வளோ பார்க்கல, டீப்பாக பார்த்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பற்றி. நெக்ஸ்ட்டில் காமன் வந்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கான விஷயங்கள் இருக்குது. இப்போ நார்மலாக 670, 650 வந்து மோனோவில் கேட்டோ ஃபங்க்ஷன் வந்து கிடையாது, மோனோ போர்ட்டமேட்டோ ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வாய்ஸே மோனோ லெகாட்டோ வாய்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் கீபோர்டில் இந்த ஆப்ஷன் என்னென்னா, இந்த வாய்ஸே ஒரு மோனோ வாய்ஸாகவே நீங்கள் ஏற்றி உங்கள் கீபோர்டில் போட்டு நார்மலாக வாய்ஸாலே உங்களுக்கு மோனோ லெகாட்டோ அந்த ஃபீல் கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான இது இப்போது இதில் வந்து நார்மலாக நீங்கள் மோனோன்னு எடுத்துக்கோங்க. போர்ட்டமெண்ட்டோ டீட்டெயிலேருந்து இங்கே வந்து நீங்கள் லெகாட்டோன்னு மாற்றி வச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி கிராஸ்பைடை பற்றி சொல்லியிருப்பேன், அதை எக்ஸ்பைடு நீங்கள் போட்டுக்கோங்க. லெகாட்டோ வச்சுக்கிட்டா கூட
நெகட்டிவ் வச்சுட்டு போர்ட்டமெண்ட்டோ எனேபிள் பண்ணிவிட்டு டைம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதை வச்சு பார்க்கலாம் நான் மேலே கொடுக்குறேன் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நார்மலாக ஒரு ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க நல்லா இருக்காது ஏன்னா லெகாட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ லெகாட்டோ போர்ட்டமெண்ட் டைப் வந்து இங்கே மோனோ மாற்றினா தான் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் மோனோ மாற்றிக்கோங்க போர்ட்டமெண்ட்டோ அதோட டைம் இது வச்சுக்கோங்க. மினிமம் த்ரெஷ்ஹோல்டெலாம் நீங்கள் எதுவும் செட் பண்ண தேவையில்லை நார்மலாக அதுவே இருக்கட்டும் சரிங்களா. இப்போ ஆம்ப்ளிடியூடு ஃபில்டர் இதெல்லாம் நார்மலாகவே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் அந்த இதில் வந்துடும் வாய்ஸ் செட்லேயே வரும் உங்களுக்கு அட்டாக்கு ரெசனன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ப்பாக இருக்குது இதில் ஒரு பேராமீட்டர் மட்டும் வைக்கலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங் இப்போ முடியும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக முடியும் அந்த ஒரு டீகே தெரியுது சரிங்களா அது அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபேட் ஆகுது உங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து நல்லாயிருக்கு பட் இனிஷியலாக வந்து ரொம்ப ஷார்ப்பாக டங் டங்னு ஆரம்பிக்கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்டாக்ன்றதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ அட்டாக் வந்து நான் ஃபுல்லாக வைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படியே லோலேருந்து ஹை போகுது ஆனால் இந்த வாய்ஸ்க்கு இது யூஸ் ஆகாது ஒரு ஸ்ட்ரிங்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ்க்கு வந்து இது ஆப்வியஸ்லி யூஸ் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப அட்டாக் வந்து ஏற்றாதீங்க கொஞ்சம் ஜீரோ வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு 10 வச்சுக்கோங்க ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒரு 10 வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிறேன். ஸோ லெகாட்டோ எல்லாமே நான் எனேபிள் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் அதேமாதிரி ரிலீஸும் ரிவர்பு உங்களுக்கு வேணும்னா அந்த லெவல் இந்த பேராமீட்டர்ஸ் வேணா வச்சுக்கலாம் ரொம்ப ஓகேனா கொஞ்சம் வச்சுக்கிறேன் நான் இது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அவ்வளோ நீங்கள் இதில் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது ஒரு அடியும் உங்கள் கீபோர்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாய்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே எத்தனாவது நம்பர் இது நம்மளுக்கு இது ஆர்டர் வந்து நாட் ஒன்ல வந்து இந்த வாய்ஸ் வேணுமா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தேவை கிடையாது நார்மலாகவே ஏன்னா இருக்கிறது இது ஒரு வாய்ஸ் தான் இந்த பேக்கில் சரிங்களா. ஸோ அதனால் வேறு எதுவும் கிடையாது இல்லை இமேஜ் இந்த பேக்கு இமேஜ் வைக்கிறது ரீநேம் பண்ணுறது அதெல்லாம் தான் இருக்குது இல்லை வேறு எதுவும் இல்லை இதுலேயே அதே மாதிரி இது வந்து 670 பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒரு ஐக்கான் இப்போ 600 இந்த ஐக்கான் காமிக்கும் அது 670 அந்த ஐக்கான் காமிக்கும் நார்மலாக இதை வந்து நீங்கள் வந்து நம்ம சும்மா போட்டுக்கலாம் சரி ஏன்னா அக்வஸ்டிக் எலக்ட்ரிக் ரெண்டுமே கலந்துருக்கிறதா போட்டுருந்துச்சு அதில். ஸோ அதனால் செமி அக்வஸ்டிக்னு போட்டுக்கலாம் நம்ம செமி அக்வஸ்டிக் கிட்டார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன் S670 சரி நான் அந்த கண்டென்ட் ஐக்கான் போட்டுக்கிறேன். இப்போது நான் டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை SX600 600 நான் போட்டுக்கிறேன் இப்போ இங்கே வந்துடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் டார்கெட் வந்து SX600 நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பண்ணிவிட்டு சேவஸ் பேக் இன்ஸ்டால் ஃபைல் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உள்ளே போய்க்கோங்க டெஸ்க்டாப்பில் போட்டுக்கலாம் இல்லை PQI இருக்கும் PQI வேணாம் குயிக் இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் பண்ணாது SX600 சரிங்களா S670 அப்படின்னு தெரில இது சப்போர்ட் பண்ணாது PPI நீங்கள் போட்டுக்கோங்க சேவ் பண்ணிக்கோங்க டைம் அதிகமாகவும் வேணுமா அந்த மாதிரிலாம் கேட்கும் எஸ் கொடுத்துக்கோங்க ஒரு வழி கிடையாது குயிக் இன்ஸ்டாலேஷனில் சப்போர்ட் பண்ணாது ஒரே ஒன்று தான் ஆனால் டக்குன்னு முடிஞ்சிடும் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎஸ்பி பென்ட்ரைவை தராதிங்க இன்செர்ட் பண்ணி உங்கள் வாய்ஸை வந்து ஏற்ற வேண்டியதுதான் சரிங்களா. இப்போ கீபோர்ட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் யூஎஸ்பி பிசியில் போட்டுக்கிறேன் ஓகே. ஸோ அந்த பேக் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குங்களா அது வேணா ரீநேம் பண்ணிக்கோங்க அதையும் ஆப்ஷனே காம சரி ஓகே அப்படியே ஏற்றிடலாம் அந்த நிறைய இது இருக்குன்னு நமக்கு தெரியாது ஓகே ரீநேம் பண்ணிக்கலாம் சும்மா கிட்டார்னு போட்டுக்கிறேன் guitar.ppi போட்டுக்கிறேன் சரிங்களா. S670 என்ன ஃபார்மேட்ன்றது பார்த்துக்கோங்க கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் காமிச்சிருப்பேன் யூஎஸ்பிக்கு நம்ம ஏற்றிக்கலாம் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதோட கம்ப்யூட்டர் ஒர்க் ஓவர். இந்த மாதிரி எந்த சாம்பிள் வேணும்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு வாய்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. சூப்பர் ஆர்டிகுலேஷன் வாய்ஸ் வந்து பண்ண முடியாது பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது இல்லாமல் சில கீஸ்க்கு வந்து
தப்பு தப்பாக போது அவுட் ஆஃப் ஸ்கேல்லாம் போகிறக்கும் ஐபோன்ட்டு. ஸோ அதனால் சூப்பர் ஆர்டிகுலேஷன் வந்து இதில் வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நான் என்னோட ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாவது கரெக்டாக வந்துச்சு ஏதாவது மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கீபோர்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெனுக்குள்ளே வந்துக்கோங்க, மெனுக்குள்ளே வந்துக்கிட்டு எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்களா, எக்ஸ்பேன்ஷன் கிரேடட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா யூஎஸ்பி இந்த பிளேயர் வந்து இதுவாகிட்டுருக்கு. நான் வந்து அந்த வாய்ஸ் உங்களுக்கு காமிக்கும் மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. எக்ஸ்பேன்ஷன் உள்ள வந்துவோங்க, பேக்கிங் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட்டு எல்லா ஆல்ரெடி நான் கிட்டார்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். இன்ஸ்டால் ஓகே 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 ஓகேயா. ஸோ இப்போ இந்த பேக் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன போகும், ரீபூட் ஆகும் சரிங்களா. ஓகே ரீபூட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வாய்ஸஸ்குள்ளே போய் எக்ஸ்பேன்ஷன் யூசருக்குள்ளே போகலாம். இல்லை பேக்ஸ் நாட் நாட் ஒன்று இருக்குது, அதுக்கு எந்த நேமும் நான் பண்ணலை. ஸோ அது உள்ளே போய்க்கலாம். செமி அக்கோஸ்டிக் கிட்டாருன்றிருக்கு கரெக்டாக, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சாம்பிள் வந்து செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெக்கார்டு ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம சாம்பிளை வந்து நம்ம க்ரியேட் பண்ண அந்த வாய்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ எல்லா எஃபெக்டும் அப்படியே இருக்குது. நீங்கள் உள்ளே போய் வாய்ஸ் செட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அங்கே என்னெல்லாம் பேராமீட்டர் கொடுத்தோமோ இங்கே ஆல்ரெடி எனேபிள் ஆயிருக்கும். மோனோ லெகாட்டோவில் நம்ம கொடுத்த அந்த டைமிங் முதற்கொண்டு எல்லாமே ரெக்கார்டாயிருக்கும். ஸோ இது இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு லெகாட்டோன்ற ஃபங்க்ஷன் இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஒய்இஎம்மில் நீங்கள் போட்டு லெகாட்டோ ஃபங்க்ஷன் எனேபிள் பண்ணி வாசிச்சு பாருங்கள் லெகாட்டோ வந்து வருதா இல்லையான்னு. அதை டெஸ்ட் பண்ணல, டெஸ்ட் பண்ணிவிட்டு அது என்ன ரிசல்ட் வருது அப்படின்றது நீங்கள் S650 670 எல்லாம் போட்டு பார்த்துட்டு லெகட் வந்து உண்மையிலே ஒர்க் ஆகுதா, ஒய்எம் லெகட் என்ன பண்ணால் இல்லை ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து கீழே காம் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி எந்த சாம்பிள் பேக் ஆனாலும் நீங்கள் வந்து வே ஃபார்மெட்டில் வந்து எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து 16-bit குவாலிட்டியில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோனோ ஸ்டீரியோ வேணால் மோனோ எடுத்து நீங்கள் போட்டுப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே மோனோ தான், ஸ்டீரியோ வந்து போட்டிங்கன்னா அது எரர் வருது, டேட்டா எடுத்துக்க மாட்டுது, அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். வேறு இன்னொரு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸோட சியா, பாய் பாய். Take my voice and let me sing, always only for my King. Take my lips and let them be filled with messages from Thee, filled with messages from Thee.